ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 2023 கேட்ட 30 வினாத்தாள்கள், அதாவது பொது அறிவு பகுதியில் கேட்ட 30 வினாத்தாள்களோட சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 வீடியோ. இதுலேயுமே வந்து நம்ம 75 வினாக்கள் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 65 வினாக்கள் ஒன்று, இன்னும் ரெண்டு வீடியோவில் ஒரு 75 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஆப்டிடியூட் தவிர்த்து ஒரு 75 வினாக்கள் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அதுபோல் 2023 கேட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான க்வெஸ்சன்ஸ் பேப்பரும் நம்ம ரெஃபர் பண்ணிட்டுருக்கோம். அதுவுமே வந்து பார்ட் 11 வரைக்கும் போயிருக்கு. அதுவுமே ஒரு 2500 க்வெஸ்சன்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் பாதி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம இந்த க்வெஸ்சன்ஸில் ஒரு 75 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தென் நம்ம சேனலை யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது? எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்ததுனா 2015 2020 வரைக்கும், 2015 2020 வரைக்கும். பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது உள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது? பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானதுனா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். அடுத்த வினா, பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள். பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் 1 மற்றும் 2 என்னென்னு பார்த்துடலாம். பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் பரிவர்த்தன விகிதத்தில் நிலைத்தன்மை, பரிவர்த்தன விகிதத்தில் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. அடுத்த வினா, மகளன் ஆஃபீஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? மகளன் ஆஃபீஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னா 2வது 5 ஆண்டு திட்டம். மகளன் ஆஃபீஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னா 2வது 5 ஆண்டு திட்டத்தில். அடுத்த வினா, கரிஃபி கட்டாக்கோ வறுமை ஒழிப்பு, கர்ஃபி கட்டாக்கோனா வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த 5 ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? கரிஃபி கட்டாக்கோ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த 5 ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையதுன்னா 5வது 5 ஆண்டு திட்டம், 5வது 5 ஆண்டு திட்டம். அடுத்த வினா, தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது? தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. எதை கொண்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா 1, 2, 3 கொண்டிருக்கு. ஓகேங்களா, இது வந்து க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் நான் க்வெஸ்சன்ஸ் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஆன்சர் பார்த்துட்டா கூட நம்ம க்வெஸ்சன்ஸ் ஜூம் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், இல்லைனா வந்து சின்ன சின்னதாக தெரியும். நீங்கள் வந்து செல்லை வெர்டிகலாக வச்சுக்காமல் ஹரிசன்டலாக வச்சு பாருங்கள், வியூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது என்னென்னு பார்த்திங்கன்னா, உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள், மின்னணு நிர்வாகம், கல்வி. உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள், மின்னணு நிர்வாகம், கல்வி. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று 1, 3, 4 மட்டும் தவறானது. ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம், ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பகன் பேகம், அது கரெக்டு. தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார், தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஹாஜி இப்ரஹாம் சர் இந்தி சாஜி இப்ரஹாம் சர் ஹிந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். அடுத்த வினா, சுல்தான் பெரோஷா துக்ளக் ஜிசியா வரியை விதிக்கவில்லை, அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான்ஹி ஜஹான் மக்ஃபுல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார், இதில் ஏ தவறானது, ஆர் சரி? கூற்று தவறு, காரணம் சரின்னு சொல்லியிருக்காங்க. சுல்தான் பெரோஷா துக்ளக் ஜிசியா வரியை விதித்தார். ஓகேங்களா, அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான்ஹி ஜஹான் மக்ஃபுல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார், இங்கே விதிக்கவில்லைன்னு கூற்றிருக்காங்க, அதனால் அந்த கூற்று தவறானது. அடுத்த வினா, பின்வருவனவற்றில் தவறான பொருத்தம் எது?
கிராமிய நாட்டியமும் மாநிலமும் கொடுத்துருக்காங்க. இதில் தவறான பொருத்தம் டி தான் சொல்லியிருக்காங்க, நாதரஷ் அஸ்ஸாம், இது தவறானது. அப்போ கரெக்டானதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். கிராமிய நாட்டியம் மாநிலம், கராமா வந்து பீகார், கராமான்ற நாட்டியம் வந்து பீகார் மாநிலத்தோடது. காதி என்பது வங்காளம், மாய சவாரி என்பது ஒரிசா. கராமா நாட்டியம் பீகார், காதி நாட்டியம் வங்காளம், மாய சவாரி நாட்டியம் ஒரிசா. அடுத்த வினா, நாட்டுப்புற நாடகங்களை உரிய மாநிலங்களோடு பொருத்துக. நாட்டுப்புற நாடகங்களை உரிய மாநிலங்களோடு பொருத்துக. கதகளி வந்து மகாராஷ்டிரம், கதகளி மகாராஷ்டிரம். யாத்ரா, யாத்ரா வந்து அஸ்ஸாம். அங்கியநாட் வங்காளம். தமாசா கேரளா. கதகளி வந்து மகாராஷ்டிரம், யாத்ரா வந்து அஸ்ஸாம், அங்கியநாட் வங்காளம், தமாசா வந்து கேரளா. அடுத்த வினா, முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக டேஸ் இருப்பார். முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக டேஸ் இருப்பார்னா பவுச்தார். பவுச்தார் தான் வந்து உதவியாக இருப்பார். அடுத்த வினா, பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவர்கள் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க. பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க. நம்ம அப்படியே அந்த கொஷின் பார்க்காமே நம்ம வரிசையை சொல்லலாம். ஸ்ரீகுப்தர் ஃபஸ்ட்டு, அப்புறம் கடோத்கஜர், அப்புறம் வந்து சந்திரகுப்தர், அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், அவருக்கப்புறம் சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் தான் வந்து குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், அவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு எது வரணும், இங்கே கொடுத்துருக்கிறதுல கடோத்கஜர் ஃபஸ்ட்டு வருவார், செகண்ட் வந்து சமுத்திரகுப்தர், நடுவில் வந்து முதலாம் சந்திரகுப்தர் இல்லை, அவரோட பையன் சமுத்திரகுப்தர் தான் இருக்கார், அதுக்கப்புறம் குமாரகுப்தர், லாஸ்ட்டாக ஸ்கந்தகுப்தர். இதுதான் வரிசை. அடுத்து, இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது? இந்தியா இனவியல் பூங்கா, இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது? இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளதுன்னா, பன்முக இனச்சமூகம், பன்முக இனச்சமூகம். அடுத்து, அலாவுதீன் ஹாசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர், அலாவுதீன் ஆசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா. அலாவுதீன் ஆசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா. அடுத்த வினா, கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ்வரும் கூற்றுகளை கருதுக, அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தெரிவு செய்க. இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி என்பது, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம கொஷின் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கூற்று காரணம் பார்த்துடலாம். பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது ஒவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது ஒவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. காரணம், கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் என்ற அமைப்பை குறிக்கிறது. கூற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்த வினா, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, வழிகாற்று சட்டம் பொருள் கொடுத்துருக்காங்க. வழிகாட்டு சட்டம் பொருள் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து 4321. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, 4321 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொஷின் மட்டும் ஜூம் பண்ணிக்கலாம். பந்துகா முக்தி மோர்சா எதிர் இந்திய ஒன்றியம், பந்துகா முக்தி மோர்சா எதிர் இந்திய ஒன்றியம் வந்து ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் இணைக்கப்பட்டது. பந்துகா முக்தி மோர்சா எதிர் இந்திய ஒன்றியம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் இணைக்கப்பட்டது. சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர் இந்திய ஒன்றியம், சேலம் வழக்கறிஞர்கள் எதிரில் வந்து இந்திய ஒன்றியம், நடுவில் வந்து எதிர்னு கொடுத்துருக்காங்களே அங்கே வேர்சஸ் வரணும். சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் வெர்சஸ் இந்திய ஒன்றியம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழக்கை விரைந்து நடத்துவது சிவில் வழக்கிற்கும் பொருந்தும்,
வழக்கை விரைந்து நடத்துவதற்கு சிவில் வழக்கும் பொருந்தும்னு ஒரு கேஸு. அடுத்து எம்சி மேத்தா வேர்சஸ் இந்திய ஒன்றியம், எம்சி மேத்தா வேர்சஸ் இந்திய ஒன்றியம் சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது. அடுத்து திருமதி பூனம் வெர்சஸ் ஸ்மித் தன்வார், திருமதி பூனம் வெர்சஸ் ஸ்மித் தன்வார் சட்ட உறுப்பு 32 மற்றும் சட்ட உறுப்பு 226 இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குதல். சட்ட உறுப்பு 32 மற்றும் சட்ட உறுப்பு 226 இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குதல். உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறது 32, உயர்நீதி மன்றத்தை பற்றி சொல்கிறது 226. அடுத்த வினா, குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக, குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977, பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977, எல் எம் சிங்வி குழு 1986, ஜிவிகே ராவ் குழு 1985, பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977, எல் எம் சிங்வி குழு 1986, ஜிவிகே ராவ் குழு 1985. அடுத்த வினா, கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிர் வாயு அலையுடன் தொடர்புடையது, கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிர் வாயு அலையுடன் தொடர்புடையது. 1, 2, 4 நம்ம படிச்சிடலாம். கழிவு குழம்பை கையாளுவது கடினம், கழிவு குழம்பை கையாளுவது கடினம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாக்கியம், வாயு உருவாக்கும் மெதனோஜெனிக் பாக்டீரியா தீவிரமானது. கீழ்கண்ட சுற்றுகளில் உயிர் வாயு அலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. 1, 2, 4 இதில் 3 மட்டும் வராது. 1வது கழிவு குழம்பை கையாளுவது கடினம், 2வது வாயு உருவாக்கும் மெதனோஜெனிக் பாக்டீரியா தீவிரமானது, பிஹெச் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் வந்து உயிர் வாயு அலையுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? அடுத்த வினா, ஆன்சர் வந்து 1, 2 மட்டும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1, 2 மட்டும் சரியானது ஆன்சர், 1, 2 மட்டும் சரியானது. நம்ம ஜூம் பண்ணி அந்த 1, 2 மட்டும் பார்த்துடலாம். மக்களவையை பற்றி கீழ் வருவனவற்றுள் எது எவை சரியானது? 1, 2 மட்டும் சரியானது. மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது ரெண்டுமே கரெக்டு. 3வது என்ன கொடுத்துருக்காங்க, 44வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545 உயர்த்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அடுத்த வினா, கீழ் வருவனவற்றில் எது எவை கேபினட்டை குறித்து உண்மையானது? 1, 2, 3 கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 3 கரெக்டு. கீழ் வருவனவற்றில் எது எவை கேபினட்டை குறித்து உண்மையானதுன்னா 1, 2, 3 கரெக்டு. அதனால் நம்ம 3 படிச்சிடலாம். சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகள் பொறுப்பினை கேபினட் அமைப்பு வலியுறுத்துகிறது. சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினட் அமைப்பு வலியுறுத்துகிறது. கேபினட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். பிரதம மந்திரி கேபினட்டின் தலைவர் ஆவார். அடுத்த வினா, பின்வருவனவற்றில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன? தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது 3 மற்றும் 4. 3 மற்றும் 4 தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. கரெக்டாக இருக்கிற விஷயம் 1, 2 அதை நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா? 1, 2 நம்ம படிச்சிடலாம். அசோக் மேத்தா குழு வந்து சமூக தணிக்கை, அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை. பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து 3 பஞ்சாயத்துராஜ் நிறுவனங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை, பல்வந்த்ராய் மேத்தா குழு 3 பஞ்சாயத்துராஜ் நிறுவனங்கள். அடுத்து,
எல்எம் சிங்வி குழு, ஜிவிகே ராம் குழு. இவங்க ரெண்டு பேரும் எதை சம்மந்தப்பட்டவங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது என்பது தவறு, ஓகேங்களா? மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் வந்து எப்படி இருப்பார், மேயர் தான் இருப்பாங்க, ஓகேங்களா? அது தவறானது. அடுத்து மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்குதல், இது ஜிவிகே ராவ் வந்து சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இதை பரிந்துரைச்சுறாங்க என்பது தவறானது, ஓகேங்களா? அடுத்த வினா, இந்தியாவில் ரெலேகான் சித்தி என்ற இடம் இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது. இந்தியாவில் ரெலேகான் சித்தி என்ற இடம் இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றதுன்னா நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல், நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல். அடுத்த வினா, இது ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன், அடுத்து போயிடலாம் நம்ம. அடுத்த வினா, ஆப்ரேஷன் ஃப்ளாட் எனும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது. ஆப்ரேஷன் ஃப்ளட், ஓகேங்களா? ஆப்ரேஷன் ஃப்ளட், நம்ம இங்கிலீஷ் வேர்ட் பார்க்கும்போது தான் ஃப்ளட்னே தெரியுது, ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தெரியுது, ஓகேங்களா? தமிழ் வந்து ஃப்ளாட், ஃப்ளட், ஓகேங்களா? ஆப்ரேஷன் ஃப்ளட் எனும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையதுனா வெள்ளை புரட்சி. ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது வெள்ளை புரட்சியோட தொடர்புடையது. அடுத்த வினா, வடமேற்கு இந்தியாவின் ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. வடமேற்கு இந்தியாவின் ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது. அவை முறையே ஜோவர், பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். டைம் எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும் வீடியோக்கு, நம்ம நினச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படித்தோம்னா அது மிஸ்டேக் தான் ஆகுதுங்க. அதனால் வந்து நான் கரெக்டாகவே படிச்சுட்டு போயிடுறேன். வடமேற்கு இந்தியாவின் ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது. அவை முறையே ஜோவர், பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். பின்வருவனற்றில் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா, கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. இதை பற்றி சொல்லியிருக்காங்க, கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. அடுத்து, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு, கோசி ஆறு. அடுத்த வினா, தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் டேஷ் பருவத்தின் முக்கிய குணங்கள் ஆகும். தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் டேஷ் பருவத்தின் முக்கியமான குணங்கள் ஆகும்னா குளிர்காலத்தோட முக்கியமான குணங்கள் ஆகும். அடுத்த வினா, வாக்களிக்கும் வயதை 21 குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை அடையாளம் காண்க. வாக்களிக்கும் வயதை 21 குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை அடையாளம் காண்க. 61 அரசியலமைப்பு திருத்த சட்டம், 61 அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்த வினா, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதியை எழுதியவர். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதியை எழுதியவர் சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதியை எழுதியவர் டாக்டர் சலீம் அலி. அடுத்த வினா, தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 2009. அடுத்த வினா, கோவா தனது 60 விடுதலை நாளை எப்போது கொண்டாடியது? கோவா தனது 60 விடுதலை நாளை எப்போது கொண்டாடியதுன்னா டிசம்பர் 2020. அடுத்த வினா, டேஸ் பகுதி பிப்ரவரி 1987 இந்திய யூனியனின் 23 மாநிலமாக்கப்பட்டது. டேஸ் பகுதி பிப்ரவரி 1987 இந்திய யூனியனின் 23 மாநிலமாக்கப்பட்டதுன்னா மிசோராம், மிசோராம். அடுத்த வினா, கரோனா வைரஸ் என்ற சொல் முதன்முதலில் நேச்சர் அறிவியல் ஆய்விதழில் வெளியிட்ட ஆண்டியது. கரோனா வைரஸ் என்ற சொல் முதன்முதலில் நேச்சர் அறிவியல் ஆய்விதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1968.
அடுத்த வினா, அண்டார்டிகாவிற்கான 41வது அறிவியல் சார்ந்த பயணத்தை இந்தியா டேஸில் துவக்கியது. அண்டார்டிகாவிற்கான 41வது அறிவியல் சார்ந்த பயணத்தை இந்தியா டேஸில் துவங்கியதுனா 2021இல். அடுத்து 136, சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? சூரியனில் அதிகமாக ஹைட்ரஜன் வாயு உள்ளது. சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளதுன்னா ஹைட்ரஜன் வாயு. அடுத்த வினா, மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை. மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை முதல் நிலை. அடுத்த வினா, விஞ்ஞான அணுகுமுறையுடன் தொடர்பு படுத்தப்படாத பண்பை அடையாளம் காண்க. விஞ்ஞான அணுகுமுறையுடன் தொடர்பு படுத்த முடியாத பண்பு பக்கச்சார்பான பண்பு. பக்கச்சார்பான பண்பு. அடுத்த வினா, எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றது? எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றதுன்னா ஜி டூ நிலை. எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றதுன்னா ஜி டூ நிலை. அடுத்த வினா, டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுகிறார். டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுகிறார்னா ஓகேங்களா, ஓ பாசிட்டிவ். அடுத்து, தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது. விழுப்புரம். அடுத்து, தானிய பயிர்களில் வைக்கோல் இழையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் டேஸ் ஆகும். தானிய பயிர்களில் வைக்கோல் இழையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் பாஸ்பரஸ். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் யாவை? கீழ்கண்டவற்றுள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் சிவப்பு, பச்சை, மஞ்சள். சிவப்பு, பச்சை, மஞ்சள். ஒரு மூவி கூட வந்திருக்கு சித்தார்த்து, அவர் அதில் வந்து அவர் டிராஃபிக் போலீஸாக இருப்பார் இல்லைங்களா. ஒரு வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள், வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் சிவப்பு, பச்சை, மஞ்சள். அடுத்து, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தலாம், மெக்கேலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். மெக்கலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார். அடுத்த வினா, தென் ஆப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது? தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்ததுன்னா ஹென்றி டேவிட் தாரோ. தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்ததுன்னா ஹென்றி டேவிட் தாரோ. அடுத்த வினா, ஜெர்மானிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த இரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் உடன் பயணித்தவர் யார்? ஜெர்மானிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த இரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸுடன் பயணித்தவர் ஹாபித் உசைன். அடுத்த வினா, சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது? சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டதுன்னா நியூஸ் குரோனிக்ஸ். லண்டன், ஜூலை 4, 1944. அடுத்த வினா, முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகு தான் இந்துக்கள், அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தி இல்லை. எல்லோருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்களே. இந்தியர்களை தவிர வேறொன்றுமில்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் பி ஆர் அம்பேத்கர். முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் இந்துக்கள், அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தி இல்லை. எல்லோருமே முதலில் இந்தியர்கள்
இந்தியர்கள் மற்றும் இறுதி வரும் இந்தியர்களே, இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்த வினா, கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது? கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து. அடுத்த வினா, பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கு கொண்டு சென்றார்? இதில் ஒன்று மட்டும்தான் வந்து சரி, ஓகேங்களா? ஒன்று மட்டும்தான் சரி. பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கு கொண்டு சென்றார்? எங்கும் கொண்டு சென்றார், எல்லா இடத்துக்கும் கொண்டு சென்றிருக்கார், ஓகேங்களா? அடுத்து வந்து, இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியை காரணம் சொல்லியிருக்காங்க, இது தவறானது. அடுத்து, பின்வருவனொற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. 2 மற்றும் 4 சரி, தவறாக பொருந்தியுள்ளது 2 மற்றும் 4, அது ரெண்டுமே தவறு. அதை தான் வந்து அப்படி குழப்பியிருக்காங்க. 2 மற்றும் 4 கொடுத்துருந்தா ஓகே, 2 4 சரினா அப்போ இது தவறானதுன்னு யோசிக்க தோணும். பின்வருமற்றில் தவறாக பொருந்தியுள்ளது 2 4 வந்து தவறு, அதுதான் ஆன்சர். இதில் 1வது பாருங்கள், GSDPனா மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் ஸ்டேட் டொமாஸ்டிக் ப்ராடக்ட் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 3 பாருங்கள், சிஃப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம். இது ரெண்டுமே கரெக்டு, 2 4 தவறு. அடுத்து, பின்வருவனற்றை பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் வந்து இதழோட பெயர் கொடுத்துருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி, ஈவேரா பெரியார் குடியரசு, வி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி, சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. திருவி கல்யாண சுந்தரம் வந்து நவசக்தி, ஈவேரா பெரியார் குடியரசு, வி சுப்பிரமணியர் ஐயர் வந்து தேசிய பள்ளி, சாமி வெங்கடாச்சலம் வந்து சைவ சித்தாந்த பள்ளி. அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் கம்பெனி, பாரதி, பாலபாரத், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், சங்கோலி என்ற நூல் அவரோட தான், கவிமணி தேசிய விநாயகம், அழகம்மை ஆசிரிய விருத்தம். வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் கம்பெனி, பாரதி, பாலபாரத், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், சங்கோலி என்ற நூல் எழுதியவர் அவர் தான். கவிமணி தேசிய விநாயகம், அழகம்மை ஆசிரிய விருத்தம். அடுத்து, KP 1757 முதல் 1833 வரை இந்தியாவில் எதனை காண முடிந்தது? மேற்கண்ட அனைத்துமே சொல்லியிருக்காங்க, நம்ம படிச்சிடலாம். KP 1757 முதல் 1833 வரை இந்தியாவில் எதனை காண முடிந்தது? இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன. சமூக இனங்களின் பழைய மரபுகள் அழிந்து போயின. சாதிய முறை தளர்ந்தது. கிராமிய பொருளாதாரம் அதன் தற்சார்பு மற்றும் தனித்திருக்கும் தன்மையை இழந்தது. இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன. சமூக இனங்களின் பழைய மரபுகள் அழிந்து போயின. சாதிய முறை தளர்ந்தது. கிராமிய பொருளாதாரம் அதன் தற்சார்பு மற்றும் தனித்திருக்கும் தன்மையை இழந்தது. எல்லாமே நடந்துச்சு அந்த டைமிங்கில். என்ன காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா KP 1757 to 1833. அடுத்த வினா, எத்தினைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லைனா உழிஞ்சை திணை. அடுத்த வினா, எந்த புதைப்பொருளாராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமபுரிக்கும் இடைப்பட்ட கடல் வணிகத்தினை விரிவையும் வளத்தையும் பெரிது விளக்கி காட்டுகிறது? எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகின்றதுன்னா அரிக்கமேடு. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றை பொறுத்துக.
நினைவு பாதை நகுலன், நினைவு பாதை நகுலன். காகித மலர்கள் ஆதவன். தந்திர பூமி இந்திரா பாட்ட சாரதி. கடல்புரத்தில் வண்ண நிலவன். நினைவு பாதை நகுலன், காகித மலர்கள் ஆதவன், தந்திரபூமி இந்திரா பார்த்தசாரதி, கடல்புரத்தில் வண்ண நிலவன். அடுத்த வினா, குடும்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே, குடும்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே என்னும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது? குடும்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே என்னும் குரலில் வரும் காட்சியை புலப்படுத்துவது வாழ்க்கை நிலையில்லாதது, வாழ்க்கை நிலையில்லாதது. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க. 1, 2, 3, 4 எல்லாமே சரி. 1, 2, 3, 4 எல்லாமே சரி. அன்பளிப்பு கு அழகிரிசாமி, அன்பளிப்பு கு அழகிரிசாமி நூல் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன், யுக சந்தி, ஜெயகாந்தன், திருடன் மகன் திருடன், கல்கி. அன்பளிப்பு கு அழகிரிசாமி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன், யுகசக்தி, யுக சந்தி, ஜெயகாந்தன், திருடன் மகன் திருடன், கல்கி. அடுத்த வினா, ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார்னா விருப்பாட்சி. ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார்னா விருப்பாட்சி. அடுத்த வினா, தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார்? தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர். தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் திருநாவுக்கரசர். அடுத்த வினா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற